Welcome to Easy Tutorials. In the lecture series, we will doubly linked list la, or new node in the middle position. La insert pannurada. So, first, what is first step? What is input? This is doubly linked list. If we insert new node, insert panna porana, enna node insert panna porana, enda position la insert panna porana. Rendu vishayam enak input theva. So element abdingrathu or input, position abdingrathu innor input. So int position element na declare pannikiren. Print of enter the position comma element in the line ipo ignore panirenga. Print enter the position element nu solli potuta scan of %d %d ampersand position ampersand element. So idu potena enak user ta irundhu element oda value um position oda value um na vaangiruva. So idha first step. Second step enadhu na node create pannuva. So create panni the information la part la element oda value store pannuva. So idha enoda adutha step. So na manual ana indha mari dappa varaiven idhe idhe computer la na memory allocate aagum. So memory allocate aagradhukku struct node star n is equal to struct node star malloc size of struct node. In the malloc function neenga eludhuningna n ku memory allocate aayirum. So n oda information la element store pananum. Appa n arrow info is equal to element. So idha pottingna ungalku store aayirum. So adutha step ennadhu nama third position la insert panna porom. So indha edathla insert panna porana idhukku mundina position edhu idhukku adutha position edhu nu nama point pananum. So p old appadina munnadiyum pinnadiyum point panna vekkanum adhu dhaan vandu nammaloada adutha task. So appa p old nu rendu pointer nama modhale edhukku initialize pananum namakku doubly linked list la therinjathu ore or information dhaan head enna abdingiradhu. So p is equal to head, old is equal to head. அப்படி தனித்தனியாவும் போடலாம் இல்லனா p is equal to old is equal to head. சோ நீங்க அப்படி போட்டீங்கனா தான் உங்களுக்கு இனிஷியலைஸ் ஆயிருக்கும் ரெண்டு பாயிண்டர் p old. சோ இப்போ கரெக்ட்டா பொசிஷன் இப்போ நான் थर्ड பொசிஷன்ல இன்செர்ட் பண்ண போறேன்னா old பாயிண்டர் இங்கேயும் p பாயிண்டர் இங்கேயும் பிளேஸ் ஆகணும். சோ இதுக்கு நான் எப்படி கோட் எழுதுறதுன்னு பார்க்க போறேன். சோ இந்த இடத்துல நான் நியூ நோட் இன்செர்ட் பண்ண போறேன். ஏன்னா என்னோட பொசிஷன் 3. சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் थर्ड. சோ இந்த இடத்துல எனக்கு வேணும் அப்படினா old இங்கேயும் p இங்கேயும் வரணும். இதுக்கு நான் என்ன செய்ய போறேன்? ஆல்ரெடி p old னு ரெண்டு பாயிண்டர் வச்சிட்டேன். சோ அட்ட ஜம்ப்ல p இங்கேயும் old இங்கேயும் p இங்கேயும் நம்ம வந்து ஜம்ப் பண்ணி வைக்க முடியாது. ஏனா doubly linked listல நமக்கு என்ன தெரியும்? அடுத்த நோடோட அட்ரஸ் இல்ல प्रीवियस நோடோட அட்ரஸ் மட்டும் தான் தெரியும். சோ நான் என்ன பண்ண போறேன்? சோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல old நான் இங்கே வச்சிக்கிறேன். செகண்ட் ஐட்ரேஷன்ல p மட்டும் நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்றேன். சோ p is equal to p of next அப்படி போட்டா இங்க மூவ் ஆயிடும். So அடுத்த ஐட்ரேஷன்ல என்னோட டாஸ்க் என்னது old இங்க மூவ் பண்ணனும் p இங்க மூவ் பண்ணனும். சோ ஒரே சோ old முதல்லயும் p ரெண்டாவது வர போகுது. அட்ட ஸ்ட்ரெச்ல என்னால old ஐயும் p ஐயும் இங்க மூவ் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் நோட்ல old செகண்ட் நோட்ல p ஐயும் இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு ஐட்ரேஷனும் அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டே போறேன். எது வரைக்கும் என்னோட பொசிஷனுக்கு முன்னாடி old பொசிஷனுக்கு அப்புறம் p ஐயும் வர மாதிரி இருக்கல நான் இருக்கிற வரைக்கும் நான் அதை அகைன் அண்ட் அகைன் பண்ண போறேன். சோ அப்போ old அப்படியே ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறேன். p மட்டும் p ஆஃப் நெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். சோ ரெண்டாவது டாஸ்க் என்னது old இங்க வரணும் p இங்க வரணும். சோ இது ஆக்சுவலா old is equal to old of next னு போடுறதுக்கு பதிலா நான் என்ன போட்டுக்கலாம்? old is equal to p னே போட்டுக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் ஐட்ரேஷன்ல p எதை பாயிண்ட் பண்ணுதோ அதை தான் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல old பாயிண்ட் பண்ணுது. சப்போஸ் நான் வந்து அடுத்த ஐட்ரேஷன்ல நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? old இந்த இடத்துல எனக்கு நோட் முடிஞ்சு போச்சு. ஒருவேளை இங்க இன்னொரு நோட் இருந்ததுன்னா old இங்கேயும் p இங்கேயும் நான் மூவ் பண்ணுவேன். ஸோ எவ்ரி டைம் நீங்க திருப்பி திருப்பி மூவ் பண்ணேல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஐட்ரேஷன்ல உள்ள p தான் உங்களுக்கு கரண்ட் ஐட்ரேஷனுக்கு ஓல்டுக்கு ஈக்குவலா வருது. அப்ப நீங்க என்ன கோடிங் எழுதிக்கலாம்? old is equal to p. p எங்க மூவ் ஆகுது? இந்த நோட்ல இருந்து அடுத்த நோடுக்கு. ஸோ p is equal to p of next. ஸோ இதை அகைன் அண்ட் அகைன் நீங்க பண்ணணும். எத்தனை ஐட்ரேஷன் பண்ணணும்? ஸோ இப்போ உங்களோட பொசிஷனோட இன்புட் 3. அப்போ இந்த இடத்துல வேணும் அப்படின்னா old இங்கேயும் p இங்கேயும் வரணும். ஸோ எத்தனாவது ஐட்ரேஷனில் old இங்கேயும் p இங்கேயும் உங்களுக்கு கிடச்சிருக்கு? செகண்ட் ஐட்ரேஷனில். ஸோ பொசிஷன் 3யாக இருந்தால் செகண்ட் ஐட்ரேஷன்லேயே உங்களுக்கு கரெக்டாக ஓல்டும் பியும் செட் ஆயிடுது. அப்போனா பொசிஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ஸோ லெஸ் தேன் பொசிஷன் வரைக்கும் நீங்கள் ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு கோடிங் என்னது? ஃபார் i இஸ் ஈக்குவல் டு 1, i லெஸ் தேன் பொசிஷன் i ப்ளஸ் ப்ளஸ் என்ன பண்ணுறீங்க? old is equal to p, p is equal to p of next. இதை நீங்கள் ஐட்ரேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் புதுசாக இன்சர்ட் பண்ண போகிற பொசிஷனுக்கு முன்னாடி ஓல்டும் அடுத்தால பியும் வந்து பிளேஸ் ஆயிரும். ஸோ இந்த டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு.
நியூ நோட் கிரியேட் பண்ணியாச்சு, முந்தின நோடுக்கும் அடுத்த நோடுக்கும் பொசிஷன்ஸை வந்து மார்க் பண்ணி வச்சாச்சு. அடுத்து என்ன வேலை, நியூ நோடுக்கும் இந்த முந்தின பொசிஷனுக்கும் அடுத்த பொசிஷனுக்கும் கனெக்டிவிட்டி கொடுக்கறது தான் அடுத்த வேலை. ஸோ இப்போ நியூ நோட என்னன்னு வச்சுருக்குறோம், முந்தின நோட ஓல்டுன்னு வச்சுருக்குறோம், அடுத்த நோட பீன்னு வச்சுருக்குறோம். ஸோ இந்த இடத்துல இந்த நியூ நோட கனெக்ட் பண்ணோம், நீங்கள் எத்தனை லைன்ஸ் வரையணும், எத்தனை ஆரோஸ் வரையணும், 4 ஆரோஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 4 லிங்கேஜ், பாயிண்டர் லிங்கேஜ் 4 நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்றொன்னா கொடுக்கலாம். ஸோ இந்த ஆரோ போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், என்னோட அட்ரஸ் என்னது 5086, 5086 ஓல்டோட நெக்ஸ்ட் பார்ட்டில் எழுதுனீங்கன்னா இந்த ஆரோ கிடச்சிரும். அதே மாதிரி ஓல்டோட அட்ரஸை என்னோட ப்ரீவியஸில் எழுதுனீங்கன்னா இந்த ஆரோ கிடச்சிரும். ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஓல்டோட நெக்ஸ்ட், ஓல்ட் ஆரோ நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என், அப்புறம் என் ஆரோ ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு. ஸோ இந்த ரெண்டு லைனை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டு லிங்கேஜஸ் கிடச்சிரும். இப்போ இந்த ரெண்டு லிங்கேஜஸ்க்கு என் ஆரோ நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி, பி ஆரோ ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு என். ஸோ என்னோட நெக்ஸ்டில் பியும் பியோட ப்ரீவியஸில் என்னையும் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த 4 லைன் எழுதுனீங்கன்னா இந்த 4 லிங்கேஜ் கிடச்சிரும், உங்களுக்கு மிடில் இன்சர்ஷன் கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இன்சர்ஷன் அட் த மிடில். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்டர் நமக்கு முந்தின பொசிஷன் அடுத்த பொசிஷனை பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஓல்டு பின் ரெண்டு பாயிண்டர் தேவைப்படுது. பி சிக்கல் டு ஹெட், ஓல்டு சிக்கல் டு ஹெட் அப்படின்னு போட்டுக்கலாம், இல்லை பி சிக்கல் டு ஓல்டு சிக்கல் டு ஹெட்டுன்னு நம்ம போடலாம். அதுக்கப்புறம் இன்புட், எனக்கு எலமெண்ட் பொசிஷன் ரெண்டு இன்புட் தேவைப்படு. ஸோ என்டர் பொசிஷன் எலமெண்ட்னு கொடுத்து ஸ்கேன் ஆஃப் ஆம்பர்சன் பொசிஷன் ஆம்பர்சன் எலமெண்ட்னு இது பண்ணுறோம். நியூ நோட் நம்ம கிரியேட் பண்ணுறோம், கிரியேட் பண்ணி இன்ஃபர்மேஷன் பார்ட்டில் எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரக்ட் நோட், மேலாக் சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்ட் நோட்னா நியூ நோடுக்கு மெமரி அலோகேட் பண்ணிடும், அலோகேட் ஆயிரும். என் ஆரோ இன்ஃபோ சிக்கல் டு எலமெண்ட்னா உங்களுக்கு கரெக்டாக எலமெண்ட் இதாயிரும். ஸோ இப்போ நியூ நோட் கிரியேட் ஆயிடுச்சு, இதை டபுளி லிங்க் லிஸ்ட் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ணால் ஓல்டையும் பியையும் கரெக்டான பொசிஷனில் பாயிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், லூப் போடுறேன். ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன், ஐ லெஸ் தென் பொசிஷன், ஐ ப்ளஸ் ப்ளஸ். இந்த லூப் போட்டு ஓல்டு சிக்கல் டு பி, பி சிக்கல் டு பி ஆஃப் நெக்ஸ்ட். ஏன் ஓல்டு சிக்கல் டு பி அப்படின்னு போடுறேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் ஐட்ரேஷனில் பி எந்த நோடை பாயிண்ட் பண்ணுதோ அந்த நோடை தான் வந்து ஓல்டு அடுத்த ஐட்ரேஷனில் பாயிண்ட் பண்ணுது. அந்த காரணத்தினால ஓல்டு சிக்கல் டு பின்னு போடுறேன். பி வந்து அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே இருக்குது, அதனால் பி சிக்கல் டு பி ஆஃப் நெக்ஸ்ட்ன்னு போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐட்ரேஷனில் போட்டிங்க அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த ஃபார் லூப் உங்களுக்கு ஓல்டு, நீங்கள் இன்சர்ட் பண்ண வேண்டிய பொசிஷனுக்கு முன்னாடி ஓல்டு, இன்சர்ட் பண்ண வேண்டிய பொசிஷன் நோடுக்கு அடுத்த பிளேஸில் பியும் கரெக்டாக மார்க் ஆயிரும். ஸோ இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் லிங்கேஜஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ லிங்கேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஓல்டோட நெக்ஸ்ட்டில் என்னோட அட்ரஸ் போடுறேன். ஸோ ஓல்டு ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என். அடுத்து என்ன பண்ணுறேன், என்னோட ப்ரீவியஸில் ஓல்டோட அட்ரஸை போடுறேன். ஸோ எனக்கு இந்த லிங்க் க்ரியேட் ஆயிரும். அப்போ என் ஆரோ ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு. இப்போ இந்த ரெண்டு லிங்கேஜஸ் போடணும், என்னோட நெக்ஸ்ட்டில் பியோட அட்ரஸ் போடுறேன், என் ஆரோ நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி, அதே மாதிரி பியோட ப்ரீவியஸில் என்னோட அட்ரஸ் போடுறேன். ஸோ பி ஆரோ ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு என். ஸோ எனக்கு இன்சர்ஷன் அட் த மிடில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்சர்ஷன் அட் த எண்ட் ரொம்ப சிம்பிளாக இன்ட்ராக்டிவாக எப்படி பார்க்குறதுன்னு நெக்ஸ்ட் லெக்சர் சீரீஸில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் டு ஈஸி டியூட்டோரியல்ஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.